அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை மனித குணம். ஒரு முனிவர் இருந்தார், ஒரு பெரிய ஆசிரமம், அங்கே தன்னுடைய சீடர்களோடு இருக்கிறாரு. ஒரு நாள் மாலை நேரம், பக்கத்தில் ஒரு ஆறு, அந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக தன்னுடைய சீடனையும் அழைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு தேள் மரத்திலிருந்து அந்த ஆற்றுல விழுந்துருச்சு, அப்படியே தத்தளிக்குது, எப்படியாவது தண்ணியை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த முனிவர் அதை பார்த்தாரு, தன்னுடைய கையால் அந்த தேளை வெளியே எடுத்துக்கிறதுக்காக அப்படியே தூக்கப்படுற, அது அவருடைய கையில் கொட்டிடுச்சு. அப்போது கையெல்லாம் விஷம் ஏறுது, வலிக்குது, இருந்தாலும் மறுபடியும் அதை அப்படியே தூக்குறார், மறுபடியும் கொட்டுது. அடுத்து மறுபடியும் எடுத்து வெளியே விட்டுட்டார், வெளியே விட்டுட்டு அப்புறம் கைக்கு வைத்தியம் வந்துட்டுருக்கார். அப்போது அந்த சீடன் வந்து கேட்குறான், குருவே, அந்த தேள் முதல் முறையாக உங்களை கொட்டுச்சு, அதோடு நீங்கள் விட்டுருக்கலாம்ல, ஏன் மறுபடியும் அதை கொட்டு வாங்கிட்டு அதனுடைய உயிரை காப்பாத்துனீங்க அப்படின்னா, அந்த முனிவர் சொன்னார், விஷம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அதனுடைய பண்பை காட்டுது, விஷத்தை நமக்கு கொட்டுது, அது அதனுடைய குணம். கொட்டுவது தேளின் குணம், காப்பாற்றுவது மனிதனுடைய குணம். நம்ம வேலையை நம்ம செய்கிறோம், அது வேலையை அது செய்யுது. அது கொட்டுது அப்படிங்கிறதுக்காக நம்ம காப்பாற்றாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ மனிதனுடைய குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த சீடன் அறிந்து கொண்டார். நன்றி. Thank you.